ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 27/9/2024. இந்த வீடியோ ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2க்கான மேனேஜ்மெண்ட் கட் ஆஃப் அனாலிசிஸ் காலேஜ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய பேரண்ட்ஸ் கம் என்னோடய ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து ஹெல்ப் பண்ணார். அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து சேனல் சார்பாகவும் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் வைஸாக சிஎம்சி வெல்லூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சிஎம்சி ஜென்ரலில் வந்து ரவுண்ட் ஒனில் 705 மார்க்குக்கு ரவுண்ட் ஒனில் சீட்டு கிடச்சிருந்துருக்குது. அதே போல் ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா 701 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. அதே சிஎம்சி வெல்லூரில் ஸ்டாஃப் கோட்டாக்கு 614 மார்க்குக்கு 614 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 2ல சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ரவுண்ட் 1னுடைய சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா ஃபில் அப் ஆயிடுச்சு. மைனாரிட்டி நெட்ஒர்க்கில் 495 மார்க்குக்கு ரவுண்ட் 1ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. ரவுண்டு 2ல 492 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரவுண்ட் 1ல 597, ரவுண்டு 2ல 594 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரவுண்ட் 1ல 587 மார்க்குக்கு ரவுண்ட் 1ல சீட்டு கிடச்சிது, கட் ஆஃப் க்ளோஸிங் மார்க்கு. ரவுண்டு 2ல பார்த்திங்கன்னா 584 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. வேளம்மாள் மதுரையில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 579 ரவுண்ட் 1 கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. ரவுண்டு 2ல 577 மார்க்குக்கு ரவுண்டு 2ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. பனிமலை சென்னையில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரவுண்ட் 1ல 571 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 2ல 573 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது கற்பக விநாயகா மதுராந்தகத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரவுண்ட் 1ல 567 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 2ல 563 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. மேல்மருவத்தூர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரவுண்ட் 1ல 564 மார்க்குக்கும் ரவுண்டு 2ல 562 மார்க்குக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரவுண்டு 1ல 562 ரவுண்டு 2ல 561 மார்க்குக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. தனலட்சுமி சீனிவாசனில் தெலுங்கு மைனாரிட்டியில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 548 ஜென்ரல் 548 ரவுண்ட் 1லேயும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் ரவுண்டு 2ல 546 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் தெலுங்கு மைனாரிட்டியில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 374 மார்க்குக்கும் ரவுண்டு 2ல 306 மார்க்குக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. செயின்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 547 ரவுண்ட் 1, ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா 541. அன்னபூர்ணா சேலம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 546 ரவுண்ட் 1ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 2ல 540 ரவுண்ட் 2ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. தெலுங்கு மைனாரிட்டியில் ரவுண்ட் 1ல 306 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 2ல 282 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. நந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஈரோடு 542 ரவுண்ட் 1லேயும் 542 அப்படியே ரீட்டைன் ஆகிருக்குது. ரவுண்ட் 2லேயும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்தது நாம் பார்க்க இருக்கிறது இந்திரா திருவள்ளூர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரவுண்டு 1ல 537 மார்க்குக்கும் ரவுண்டு 2ல 534 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. பிஎஸ்பி காஞ்சிபுரம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரவுண்டு 1ல 535 ரவுண்டு 2ல 4 மார்க் குறைஞ்சி 531 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் தெலுங்கு மைனாரிட்டியில் ரவுண்டு 1ல 455 ரவுண்டு 2ல 392 க்ளோஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 63 மார்க் டிஃப்ரென்ஸ். கற்பகம் கோயம்புத்தூரில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 369 கற்பகமில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் 369 ரவுண்டு 1ல ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா 379 தெலுங்கு மைனாரிட்டியில் கிடச்சிருக்குது. ஸ்ரீ முத்துக்குமரன் தெலுங்கு மைனாரிட்டியில் உங்களுக்கு 361 ரவுண்டு 2ல 374. அருணை திருவண்ணாமலையில் தெலுங்கு மைனாரிட்டியில் 323 ரவுண்டு 1 ரவுண்டு 2ல 316 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகை மலையாள மைனாரிட்டி ரவுண்டு 1ல 150 ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16-18 மார்க் இன்க்ரீஸ் ஆகி ரவுண்டு 2ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது.
அடுத்த காலேஜ் நம்ம பார்க்க இருக்கிறது நந்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, சாரி மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை. மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு ரவுண்டு 1ல 462, ரவுண்டு 2ல 443 மார்க்குக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போது ஓவராலாக பார்க்கும்போது மலையாள மைனாரிட்டி ஸ்ரீ மூகாம்பிகையில் உங்களுக்கு 150 மார்க்குக்கு ரவுண்ட் 2ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. தெலுங்கு மைனாரிட்டியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரில் 257 மார்க் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் மாதா மெடிக்கல் காலேஜுக்கு 443 மார்க் ரவுண்ட் 2 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. என்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் 296 கட் ஆஃப் ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆகிருக்குது. என்ஆர்ஐ லேப்ஸில் கன்னியாகுமரி மிஷனில் 236 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்பியில் 531 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 2க்கான கட் ஆஃப் அனாலிசிஸ். காலேஜ் வைஸாகவும் கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடனா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்ட் ரவுண்டுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்கள் டவுட்ஸை வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பை, சி யூ, ஹேவ் நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.